வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அற்புத காவியம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் வரும் மகாலய பக்ஷ அமாவாசையோட சிறப்பும் வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், மாதம் மாதம் தானே அமாவாசை வருது, அது என்ன புரட்டாசி அமாவாசை மட்டும் ஸ்பெஷல் அப்படின்ட்டு? ஏன்னா பித்ரு உலகத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் நம்மளை பார்க்குறதுக்காக ஆசையோடு வருவாங்க. இந்த மகாலய பக்ஷ அமாவாசை டைமில் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும், ஏன் அவங்கள நம்ம நினச்சா கூட அவங்க நம்மளுக்கு நல்ல ஆசை வழங்குவாங்க, நம்மளோட தலைமுறையை நல்லபடியாக செழிக்க செய்வாங்க. அதுக்காக தான் புரட்டாசி அமாவாசையை ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற போது, அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையலை, தடைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் உங்களோட முன்னோர்களை நீங்கள் நினைக்காதது தான். ஆனால் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட முன்னோர்களை நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா, அந்த காரியம் உண்மையாகவே நல்லபடியாக முடியும். அதுவும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியையும் தரும். அதுக்காக தான் முன்னோர்களை நினைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வழியாக தான் வந்திருக்கோமே, அவங்க இல்லாமல் நம்ம கிடையாது. அதனால தான் நம்ம முன்னோர் வழிபாடை கடைப்பிடிக்கணும். நம்ம முன்னோர்களை நினச்சாலே நமக்கு எல்லா விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இஷ்டப்பட்ட தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டாலும் முன்னோர்களை நினைக்காம அந்த தெய்வங்களை கும்பிட்டு பலனே கிடையாதுங்க. ஏன்னா உங்கள் முன்னோர்கள் தான் அந்த தெய்வங்கள்கிட்ட சொல்கிறதே, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு, என் தலைமுறைக்கு நீ நல்லது செய் அப்படின்னு முன்னோர்கள் தான் கடவுள்கிட்ட வந்து கேட்பாங்களே, அப்போ தான் நமக்கு வந்து நல்லது நடக்கும், கடவுளும் வந்து சந்தோஷமாக செய்வாங்க. நீங்கள் முன்னோர்களை நினைக்காம ஒரு விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முன்னோர்கள் வருத்தத்தில் இருப்பாங்க, நம்மளை வந்து நம்ம பிள்ளைங்க நினைக்கலை, நம்மளோட வாரிசுகள் நினைக்கலை அப்படின்னு அவங்க வருத்தப்படும் போது எந்த ஒரு விஷயமே சந்தோஷமாக முடியாது, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெற்றியையும் தராது. அதுக்காக தான் முன்னோர் வழிபாடு வந்து முக்கியமான ஒன்றா நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த மகாலய பக்ஷ அமாவாசை டைமில் இந்த 15 நாட்கள் நீங்கள் அவங்கள நினச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விஷயமுமே வெற்றியாக தான் இருக்கும். அதுவும் அவங்க உங்கள் கூடவே இருக்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். என்ன சொல்கிறது, ஒரு வெளியில் போகும்போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருதுன்னா கூட அதை வந்து நம்ம முன்னோர்கள் தடுத்து நம்மளை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க. அதுக்காக தான் முன்னோர் வழிபாடு முக்கியமாக கருதப்படுது. அதுக்காக நீங்கள் நிறையா செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களால் இயன்ற அளவு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். முக்கியமாக உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது கொடுத்தாலே உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். இது ஒரு சிம்பிளான முறை தாங்க. இதை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோயிலில் செய்யலாம், இல்லை நீர்நிலையில் கூட செய்யலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை உங்கள் முன்னோர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்லபடியாக ஆசி வழங்குவாங்க. அதே மாதிரி தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சால் இன்றைக்கி ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அதுவே ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இல்லைங்க, அப்படிலாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு காக்காக்கோ இல்லை ஒரு நாய்க்கு கூட நீங்கள் சாப்பாடு வைக்கலாம். அதுவும் உங்களுக்கு பெரிய பலனை தரும். இல்லைனா பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரியை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. நம்ம தலைமுறை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இந்த மகாலய பக்ஷ அமாவாசையை சிறப்பாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே சந்தோஷமாக வாழலாங்க. இது நீங்கள் தவறாமல் கடைப்பிடிக்கும் போது உங்களோட வாழ்க்கை எல்லா நிலைகள்லேயும் உயர்றத கண்கூடவே பார்ப்பீங்க, அதை உணர்வீங்க. நீங்கள் தண்ணியும் கருப்பு எள்ளும் தர்ப்பணம் விடுறத ஆண்கள் தான் செய்யணும். அதுவும் ஆண்கள் அவங்களோட கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் தான் விடணும். அப்போ தான் அது தன்னோட முன்னோர்களை போய் சேரும். மாதங்கள்லேயே தனித்துவமானதும் சிறப்பு வாய்ந்ததுமான இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை நம்ம நினச்சி சந்தோஷமாக வாழ்வோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.